ஹாய், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. இது வந்து என்னோட ஓன் ரெசிபி தான். ஸோ நான் ஒரு டைம் இந்த ரெசிபி வந்து செஞ்சு பார்த்தேன், மாஷாலா ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் நச்சு இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஸோ என்ன அப்படின்னாக்கா சிக்கன் ஆலு பரோட்டா தான் செய்ய போகிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம வந்து எதுவுமே வச்சு சாப்பிட வேண்டாம், அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சிக்கன் ஆலு பரோட்டா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா பூரி மாதிரி உப்பு உப்பிட்டு வரும். ஸோ சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னெல்லாம் போடுறேன், எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களும் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஆலு பரோட்டா செய்யறதுக்கு நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா அரை கிலோ இருக்கும். ஸோ அரை கிலோ உருளைக்கிழங்கு வந்து தோலை மட்டும் எடுத்துட்டு இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குடைய நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு அரை கிலோ போடுறேன். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கூடவே தான் போடுறேன், உங்ககிட்ட கம்மியாக சிக்கன் இருந்தாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். பட் சிக்கன் இல்லாமலும் செய்யலாம், எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் சிக்கன் அதில் போட்டால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து சிக்கன் போட்டு தான் செய்வேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு விசில் விட போகிறேன் தண்ணி ஊற்றி. சைட் பை சைடு வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து டோ ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு முக்கால் கிலோ கிட்ட நான் வந்து ஆட்டா மாவு தான் எடுக்கிறேன். ஸோ கோதுமை மாவு, அதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசையிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த சிக்கன் ஆலு பரோட்டா பார்த்தீங்கன்னா நான் வந்து கோதுமை மாவில் தான் செய்கிறேன். மைதாவுலேயும் செய்யலாம், பட் கோதுமையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆலு பரோட்டா வந்து நான் நைட்டு டின்னருக்கு தான் ரெடி பண்ணுறேன். ஸோ இது பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் வந்து மறுநாள் ஸ்கூலுக்கும் கொடுத்து விடுவேன். ஸோ அதுக்காக தான் நான் முக்கா கிலோ நான் வந்து டோ ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன். பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாக்கா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால கொஞ்சம் சேர்த்தே தான் செய்யறது. இந்த சைடு வந்து நல்லா வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நம்ம வந்து தனியாக சிக்கனை போட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு வேலை இது ஒரு வேலையாக இருக்கும். ஸோ அதனால ரெண்டுமே ஒன்னா போட்டுட்டு இப்போ வெந்ததுக்கு அப்புறம் நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா மசிச்சு விட்டுக்க போறேன். நல்லா மசிச்சுக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த சிக்கனை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கலாம். நல்லா பிச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா வரும். ஸோ இது போல பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். பரோட்டாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 2-3 ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆயில் தான் சேர்க்குறேன். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசாக பட்டை சேர்க்குறேன். இந்த பட்டையை வந்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்துடணும். ஸோ இதோடையே நம்ம வந்து பரோட்டா செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் வந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். நான் செய்யும்போது எடுத்துருவேன், பரோட்டா செய்யும்போது எடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 பெரிய ஆனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ வச்சுக்கோ. ஆனியனை வந்து இது மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வந்து இது போல் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல சிக்கனை, அதை வந்து போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சோம்பு ஜீரகத்தூள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சோம்பு ஜீரகத்தூள் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஜீரகத்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக வந்து வினிகர் தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் கிட்ட வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுவே வந்து கட்லெட் செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சமோசாவும் செஞ்சு சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த பரோட்டாவில் வந்து நம்ம உள்ளே வச்சு நம்ம வந்து செய்ய முடியாது. ஸோ லாஸ்ட்டாக வந்து மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சூப்பராக ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறணும், ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம பரோட்டா செய்யலாம். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, சப்பாத்தி மாவை இன்னொரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் வந்து முன்னாடி வந்து அந்த அளவுக்கு பிசையில, ஏன்னா லைட்டை தான் பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். நான் கொஞ்சமாக கோதுமை மாவு தனியாக எடுத்துக்கிட்டேன், ஏன்னா வந்து கையில் ஓட்டோம்ல. ஸோ கொஞ்சமாக நம்ம தொட்டு தொட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நல்லா வரும். இப்போ இது போல் கொஞ்சம் பெருசு பெருசாக நான் வந்து உருண்டை எடுக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா உள்ள ஸ்டஃபிங் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நாங்கள் ஆளுக்கு ஒன்று ஒன்று மட்டும்தான் சாப்பிடுவோம், ஸோ அதுக்கு மேலே சாப்பிடவும் முடியாது, ஏன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது போல் லைட்டாக வளர்த்திக்கலாம். ஈவனாக கரெக்டாக ஒரே மொத்தத்துக்கு நீங்கள் வந்து வளர்த்திக்கணும். இப்படி வளர்த்துனதுல வந்து உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வச்சுட்டு இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கையால் அழுத்தி விட்டு திரும்பவும் இந்த கோதுமை மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இது போல் நம்ம நல்லா பரட்டிக்கலாம். பரட்டிட்டு நான் இப்போ இந்த அஞ்சு உருண்டை தான் ஃபஸ்ட்டு நான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த அஞ்சையும் பார்த்தீங்கன்னா இது போல் நான் வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். காலையில் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூடாக இது போல் தான் நான் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு தான் செஞ்சு தருவேன். சுட்டு வச்சிட்டாலும் நல்லாயிருக்கும், பட் ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து அதுவே மத்தியானம் தானே சாப்பிடுவாங்க, அதனால வந்து நைட்டே இதுக்கு அந்த மாதிரி சுட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக காலையில் தான் செஞ்சு கொடுக்கறது. ஸோ இப்போ எங்களுக்கு நைட்டுக்கு மட்டும் ஆளுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு செஞ்சுருக்கேன். பட் இதில் வந்து ஃபரான் குட்டி சாப்பிட மாட்டேன், அவனுக்கு வெறும் சப்பாத்தி தான் போட்டு தரணும், எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பரோட்டா வந்து இது போல் நல்லா வளர்த்திக்கலாம். அந்த மாவு வந்து தொட்டு தொட்டு இந்த மாதிரி வளர்த்திக்கோங்க. வளர்த்திட்டு நல்லா தோசைக்கல்ல சூடு வந்ததுக்கப்புறம் இந்த பரோட்டா போட்டு லைட்டாக வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து பட்டரு அப்படி இல்லைன்னா கீ எது வேண்டாலும் யூஸ் பண்ணலாம், பட் நான் இன்னைக்கு வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் நம்ம சுட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஆலு பரோட்டா வந்து நல்லா பூரி மாதிரி உப்பிட்டு வரும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா, நல்லா பூரி மாதிரி உப்பிட்டு வரும். ஸோ இப்போ ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னொன்றும் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். நாங்கள் வந்து இது எப்போதுமே இந்த ஆலு பரோட்டா வந்து சும்மா தான் சாப்பிட்றது, பட் இப்போ வந்து தயிரில் வந்து ஜீனி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம், மசாலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆலு பரோட்டாவுக்கும் அந்த ஸ்வீட்டான தயிருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து வந்து இப்போ விடுறது இல்லை, அந்த மாதிரி தயிர் போட்டு தான் சாப்பிட்றது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அந்த மாதிரி தயிரில் சாப்பிடுங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக இப்படி உப்பிட்டு இருக்கு பார்த்தீங்களா, நல்லா பூரி மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த ஆலு பரோட்டா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு தான் சொல்லுவேன். சலா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த யூடியூப் சேனல்லையும் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டாங்க. ஸோ இது வந்து என்னோடய ஓன் ரெசிபி தான். நான் வந்து இந்த பரோட்டா வந்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன், ரொம்பவே சூடாக இருக்குது, என்னால் வந்து பிச்சு எடுக்கவே முடியல. ஸோ அதுக்கு தான் வந்து பொறுமையாக வந்து பிச்சு எடுக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே லேயராக நமக்கு எடுத்துக்கிட்டு வரும். உள்ளே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்கனு அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ இதெல்லாம் வச்சதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் பொட்டேட்டோ கூடிய அந்தளவுக்கு பசங்க விரும்ப மாட்டாங்க, இந்த மாதிரி சிக்கன் வச்சு செஞ்சோம் அப்படின்னாக்கா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னாக்கா என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு பசங்களுக்கு நீங்கள் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.